சதுரடியில் பாடி ஜில் ஃபிட் வொர்க்ஸ் நிறுவனத்தின் புதிய கிளை பால் கம்பெனி அருகே துவக்கம். 5000-க்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்ட பாடி ஜில் ஃபிட் வொர்க்ஸ் உடற்பயிற்சி கூடத்தின் புதிய கிளை கோவை பால் கம்பெனி அருகே இன்று துவங்கப்பட்டது. 2 முறை பாடி பில்டிங் உலக சாம்பியனான ராஜேந்திரன் மணி மற்றும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் நட்சத்திரம் புகழ் ஆகியோர் பாடி ஜில் ஃபிட் வொர்க்ஸ் நிறுவனம் கிரீன் பித்தோவன் முன்னிலையில் இன்று புதிய கிளையை துவங்கி வைத்தனர். 7000 சதுரடியில் அமைக்கப்பட்ட இந்த குளிரூட்டப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தில் நவீன உடற்பயிற்சி சாதனங்கள் உள்ளன. இது பற்றி மேலும் கிரீன் பித்தோவன் கூறுகையில், தரமான பயிற்சியாளர்களும் உடற்பயிற்சி சாதனங்களும் இந்த கூடத்தில் இருந்தால் தான் எங்களை நாடி வரும் வாடிக்கையாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கும் ரிசல்ட்டை தர முடியும் என்பதால் இந்த ஒரு இடங்களில் நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளோம். உடற்பயிற்சியாளராக சர்வதேச அளவில் தரச்சான்றிதழ் கொண்டவர்களை மட்டுமே நாங்கள் பயிற்சியாளர்களாக நியமனம் செய்து வருகிறோம். எங்களிடம் இது போல 30 சிறப்பான பயிற்சியாளர்கள் உள்ளனர். எங்கள் உடற்பயிற்சி சாதனங்கள் அனைத்துமே மிக தரமானவை. இவைகள் தாய்வான் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. மேலும் நாங்கள் ஒருவர் தாம் இப்போது வரை டூண்டுரி என்னும் பின்லாந்து நாட்டின் உடற்பயிற்சி சாதனங்களை தமிழ்நாட்டில் கொண்டுள்ளோம். எங்கள் உடற்பயிற்சி கூடமானது இங்கு ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் இயங்கக்கூடிய மிக சில உடற்பயிற்சி கூடங்களில் ஒன்று என்பதில் எங்களுக்கு பெருமையே. காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை எங்கள் உடற்பயிற்சி கூடம் அனைத்து நாட்களிலும் இயங்கும். கரண்ட் வேர்ல்டு சாம்பியன், லாஸ்ட் 2022 டிசம்பர் மாதம் வேர்ல்டு சாம்பியன், ஹெவிவேட் சாம்பியன், லாஸ்ட் 5 முறை வேர்ல்டு சாம்பியன். அதில் நிறைய பதக்கங்கள் இருந்தாலும் உண்மையிலே ஒரு மன மகிழ்ச்சியானால், ஏன்னா அந்த வேர்ல்ட் 3வது பிரான்ச். இதுக்கு முன்னாடி பிரான்ச், 2வது பிரான்ச் நான் ஓப்பனிங் பண்ணியிருந்தேன். இது 3வது பிரான்ச். உண்மையிலே இந்த சூப்பரான ஒரு ஜிம். இதுக்கு முன்னாடியும் 2 பிரான்ச் வச்சுருக்காங்க. அதில் 2 பிரான்ச்சுமே ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அவங்க ட்ரைனிங், அவங்க எப்படி சொல்லணும்னா, அந்த ட்ரைனிங்கில் வந்து கேட் பண்ணுற விதம், லோயர்ல வாழ்க்கை குறையத்தில் சொல்லுவோம், அதாவது ஃபிட்னஸ் இருந்தது ஒரே இடத்துல எல்லாம் எக்ஸசைஸும் செய்யக்கூடியதான். அதாவது நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய வியாதிகள், அந்த வியாதிகளுக்கு எடுத்து போகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வகையில் எக்ஸசைஸ் வேணும். அது இது போல ஒரு ஃபிட்னஸ் வீடியோ கொடுக்கும், எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை, ஒரு எல்லாமே இந்த இடத்துல செய்ய முடியும். எல்லா ஃபிட்னஸ் சென்டரும் எல்லா ஃபிட்னஸ் பண்ண முடியும். அதில் வந்து இந்த ஃபிட்னஸ் சென்டர்ன்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக நடத்திருக்காங்க. இந்த இந்த ஏரியாவில் ஆர்எஸ் போடுறதுல இது ஒரு பெரிய ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளோ சூப்பர் 2 ஃப்ளோரில் ரொம்ப நல்லா வந்துருக்கு. நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு நோயற்ற வாழ்க்கை வாழ முடியும், ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இப்படி காலத்தில் நிறைய வியாதிகள் இருந்தால் அதெல்லாம் எடுத்து போகிறதுக்கு ஒரே ஒரு வழி எக்ஸசைஸ். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக வியாதிகள் வந்து நம்ம நல்லா வாழ்க்கை வாழலாம். நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு எக்ஸசைஸ் தேவை. எனக்கு இன்றைக்கி 50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு, ஆனால் ஸ்டில் வேர்ல்டு சாம்பியன், என்னோட சாந்த வேர்ல்டு சாம்பியன். இதுக்கு தான ஒரே ஒரு காரணம் எக்ஸசைஸ். கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுவேன் பாருங்க, என்னை பார்த்தா நீ புரிஞ்சுக்கலாம். 35 இயர்ஸாக நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஒரு மீட் பண்ணுறேன். அது ஒரு 30 வருஷமாக சாம்பியனாகவே இருக்கிறேன். சின்ன லெவலில் பண்ணிருக்கேன், ஒரு 15 இயர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஆக்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இன்றைக்கும் நான் கரண்ட் வேர்ல்டு சாம்பியன், அடுத்தது இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும்னு பார்த்துருக்குறேன். இதுக்கெல்லாம் எல்லாருமே பாடி பில்டர் ஆகணும், ஃபோர்ட் பண்ணணும் இல்லை, ஆனால் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நோய் எடுத்து வாழ்க்கை வாழ முடியும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே இன்வைட் பண்ணுவீங்க விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல கோயம்புத்தூரில் இப்படி ஒரு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வந்திருக்குது, ரொம்ப உங்களுக்குலாம் ஒரே லக்கி. வணக்கம் வணக்கம். அதாவது வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து சினிமாவில் தெரிகிறோம் அப்படின்றது காரணமே ப்ரெஸ்ஸு மீடியா நீங்கள் தான். ஸோ எதை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்களோ அதுதான் எங்களுக்கு நல்லது இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ வந்து முதல்ல வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் பாடி சேல், அதான் நானும் ஒரு 10 வருஷமாக இருக்கேங்க. ஆமாம், விஜய் டிவியில் இருக்கேன். ஸோ வந்து நானும் வந்து இந்த மாதிரி இந்த லாக்டவுனில் தான் எனக்கு தெரிஞ்சுது, சரி ஓகே இந்த ஜிம்லாம் பண்ணால் உடம்பு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு ஐயா சொல்லியிருந்தாரு, நம்ம ஹல்க் ஐயா சொல்லியிருந்தாரு. அது உண்மை தான். அது நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியமாக வந்து ஜிம்மு நம்ம பண்ணுறோமோ உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது. அதுவும் நீங்கள் காலையிலலாம் நீங்கள் ஒரு 5 o'clock 6 o'clock நீங்கள் பண்ணிங்கன்னா உடம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு 3வது பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆர்எஸ்புரத்தில்.
இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலு. போன இதில் வந்து என் தம்பி சந்தோஷ் வந்திருந்தப்பல பழக்கு ஜிம் ஓப்பன் பண்ணேன், இவங்கள்ட்ட தான். ஸோ அவரும் வந்து நம்மள்ட்ட கற்றுனவர் தான் பாடி பில்டிங்கு. ஸோ நம்மளும் வந்து வேறு லெவலில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ வந்து பண்ணித்தரேன். அந்த பாடி சைல் வந்து எல்லாருமே வந்து பார்த்தாங்க, நல்லா இருக்கு. ஏன்னா அப்படி விட்டு பார்த்துட்டே இருக்கா அதை பேச விடுது. ஸோ வந்து வாங்க எல்லோரும் இந்த ஜிம் வந்து பாருங்கள், வேறு லெவலில் இருக்கு. எல்லாருமே ஆரோக்கியமாக, ஐயா சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக இருக்குன்னா நீங்கள் ஜிம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நன்றிங்க. அவ்வளோதான், ஜிம்மை பற்றி அவர் தான் பேச போகிறாருண்ணா. ஐயா ஆ படம் வருதுங்க, இப்போ அயோத்தி படம் வருது சசிகுமார் சார் கூட. மார்ச் 3rd பிளான் பண்ணியிருக்காங்க, March 10 போல் 1947 பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிஸ்டர் ஜூ கீப்பர்னு சொல்லிட்டு நான் லீடாக பண்ணியிருக்கேன், அந்த படம் வருது. இன்னும் நிறைய படம் வருது. குக்கூத்து கொம்மாளி, சரி போன சீசனே மக்கள் எல்லாருமே நீங்கள் குக்கூத்து கொம்மாளிக்கு வரல அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ அதனால் இந்த சீசன் ஃபுல்லாகவே மக்களுக்காக சரி நான் எல்லாமே வரேன்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் போட்டு அக்ரிமெண்ட் போட்டது தான் இந்த சீசன் ஃபுல்லாக வரேன். எனக்கு தெரியல தலைவா, நானாக தான் இருக்கேன். டிஃப்ரெண்ட்டுன்றது எனக்கு தெரியல. என்ன இப்போ நான் குக்கூத்து கொம்மாளியோ நம்ம சேனல்லையோ பண்ணுறப்ப நான் என் இஷ்டத்தை நான் ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே பண்ணுவேன். இப்போ கதைன்னு வர்றப்ப டைரக்டர் வந்து இந்த கதை களத்தில் தான் போகணும், கதையை நம்ம வீணாக்கிடக்கூடாது இல்லையா. இப்போ ஏன்னா ஒரு இடம் இந்த சீரீஸாக போகிறப்ப நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் அப்படி பண்ணாலே அந்த சீனே தப்பாயிடும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறத நம்ம பண்ணித்தரோம், அது ஒன்று தான் இது. மற்றபடி வேறு அதில் இங்கே ஸ்கிரிப்டில் போவோம், விஜய் டிவியில் ஸ்கிரிப்ட் இல்லாமல் போவோம். அவ்வளோ ஏ சார், இல்லை சார் இதுவரையும் ஐடியா எதுவும் இல்லை. நம்ம சேனல் தானே அது, கூப்பிடுவாங்க பார்த்துக்கலாம். ஓகே.